தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தலைப்பில் இன்று காவிதி என்னும் சொல்லை நாம் காண்போம். பல்கலைக்கழகங்களிலே பட்டம் பெறுகிறார்கள், முனைவர் பட்டம் பெறுகிறார்கள். முனைவர் பட்டம் என்பது பிஹெச்டி போன்ற ஆராய்ச்சி படிப்புகளை படித்து டாக்டர் பட்டம் பெறுகிறார்கள். அதை பெருமையாக கருதுகிறார்கள். பல்வேறு பழங்கள் பல்கலைக்கழகங்கள் ஒரு மதிப்பிற்காக கூட, மதிப்புறவுக்காக கூட, கௌரவம் என்ற பெயருக்காக கூட பலருக்கு முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் அளிக்கிறது. அந்த டாக்டர் பட்டம் பெற்றவர்களையெல்லாம் நாம் பெருமையாக நினைக்கிறோம். அதுபோல் சங்க காலத்திலும் அதற்கு முன்பும் தமிழ்நாட்டிலே அரசர்கள் காவிதி என்ற ஒரு பட்டத்தை வழங்கினார்கள். மிக பெரிய படிப்பாளிகள், மிக சிறந்த வணிகர்கள், மிகச்சிறந்த பெரும் தொண்டு செய்தவர்கள், மிகப்பிறந்த அறிவாளிகள் ஆகியவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரசன் காவிதி என்னும் பட்டம் தருவான். காவிதி என்றால் என்ன? காவுதல் என்றாலே சுமத்தல். காவுதடி என்பதுதான் காவடி என்று மாறிற்று. ஆக தோளிலே சுமத்தல் என்று பொருள். அந்த மிகப்பெரிய அறிஞனை இவன் காவிதி பட்டம் பெற்றான் என்றால் மிகுந்த ஒரு பட்டாடையை இடது தோளிலே உத்தரியமாக போடுவார்கள். இப்போ துண்டு அடிமைப்பது போல இடது தோளில் நீளமான துணியை தொங்க விடுவார்கள். அந்த அப்படிப்பட்ட ஒரு காவிதி என்ற ஒரு மேலாடை இடதுபுறம் தொங்கவிடப்பட்டால் அவன் மிகப்பெரியவர், மதிக்க தகுந்தவர் என்று பொருள். தலையாளங்கானத்து தெருவென்ற நெடுஞ்செழியன் போர் முடித்த பிறகு போரிலேயே புண்பட்டவர்களெல்லாம் தொல்லைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இரவிலே விளக்கை ஏந்தி கொண்டு வேப்பம் கொழுந்து சூடிய அந்த வேலை எடுத்துக்கொண்டு இரவிலே அந்த புண்பட்ட வீரர்களையெல்லாம் பார்த்தவர்களுக்கு மருந்துவிடுவதை பார்த்து கொண்டு வருகிறான். அப்பொழுது அவன் மேலே உத்தரியம் காவிதி அணிந்திருக்கிறான் கல்யாணத்தில் அறிஞர்கள். அதை புலவர் மிக நன்றாக பாடுகிறார். நெடுவீழ் அந்துயில் இடவையின் தழி, நீண்ட துணியை தோளிலே போட்டு கொண்டிருக்கின்றார் சால்வை போல. அதை கீழே பின்பக்கம் நெறிய தொங்குகிறது அல்லவா, அதை இடக்கையாலே எடுத்து மடக்கி கொண்டு மன்னன் நடந்து வருகிறான். முன்னாலும் அந்த ஆடை தொங்குகிறது, பின்னாலும் தொங்குகிறது. நெடுவீழ் அந்துயில் இடவையின் தழி, அவன் நடந்து வருவது ஒரு பெரிய ஏராளந்த தோற்றமாக இருப்பதை புலவர் படம் பிடித்து காட்டுகிறார். அதுதான் உத்தரியம் என்ற மேலாடை. அந்த உத்தரியம் என்ற மேலாடை தான் கவுதி, காவிதி. கவுதி காவிதி. அந்த காவிதி ஆடை யார் யார் அணிய பெற்றார்களோ அவர்கள்லாம் பாராட்டத்தக்கவர்கள். அமைச்சர்கள் எல்லாரும் காவிதிகள். காவிதி என்றாலே அமைச்சர் என்று பொருள். எல்லா அமைச்சர்களும் தோல்மையில் அந்த பெரிய ஆடையோடு தான் வர வேண்டும், உத்தரியத்தோடு தான் வர வேண்டும். அதனால்தான் அவர்கள் காவிதி என்று பெயர். வணிகர்களே சிறந்தவர்களுக்கு காவிதி பட்டம் தந்தார்கள். பெண்களும் கூட வணிகம் செய்தார்கள், அவர்களுக்கு கூட காவிதி பட்டம் தந்தார்கள். காவிதி மோதிரம் என்று தருவார்கள். மன்னதை அணித்து அவனுக்கு மோதிரம் தருவான். இன்னும் பல சிறப்புகள் செய்வான். இருந்தாலும் அந்த காவிதிக்கு தானை என்றும் ஒரு பெயர். அந்த தானை மேலே அழியப்பட்டால் அவன்தான் தானாதிபதி. சேனாதிபதி வேறு, தானாதிபதி வேறு. இந்த பெண்கள் இடப்பக்கத்திலே முந்தானையை தொங்கவிட்டுக் கொள்கிறார்கள். அது முதுகிலே நெடுக கீழே இடுப்பு வரை கீழே தொங்குகிறது. அதுவும் ஒரு காவிதி தான். பெண்கள் இயல்பாகவே சேலையை இடது பக்கம் தோல் மேல் போட்டு பின்னால் தொங்கும் வகையில் நடப்பது, அது ஒரு காவிதி போன்றது தோற்றம், ஒரு பெருமைக்குரியது. எனவே இடது தோளிலே ஒரு நெடுந்துணி தொங்கு கொண்டிருந்தால் அவர் மகிழ தகுந்தவர், பாராட்டத்தக்கவர் என்று பொருள். பெண்களுடைய சேலை இயல்பாகவே இடது தோளில் தொங்குவதனால் இயல்பாகவே அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள். அரசனால் காவிதி பரம் தட்பட்டு உத்தரியம் அளிக்கப்பட்டவர்கள் காவிதி என்னும் ஒரு பெரும் சிறப்பு கொண்டாக இருந்தார்கள். இதை வரலாற்றிலே மிக மோசமான நிகழ்வுகளும் ஏற்பட்டிருக்கின்றன. ஒரு அரசன் இன்னொரு அரசன் மீது போர் புரிந்து அவர்களெல்லாம் கொல்லப்படும் போது அரசனை கொள்பவர்கள் பகைவர்கள் அமைச்சர்களையும் கொன்றுவிடுவார்கள். அந்த பிள்ளைகளையெல்லாம் கொண்டு போய் முடிவெட்டுவன் கடையிலே விட்டு அந்த பிள்ளைகளையெல்லாம் முடிவெட்டும் தொழிலுக்கு இறக்கி தாழ்த்தி விடுவார், அவமானப்படுத்துவார்கள். அப்படி மலையாளத்திலே, மலையாள நாட்டிலே
காவிரி என்போர் இன்று முடிதிருத்துவராக இருக்கிறார்கள். அவர்களாம் ஒரு காலத்திலே அமைச்சர் பிள்ளைகளை கொண்டு வந்து அவமானப்படுத்தப்படி செய்தி வரலாற்றில் இப்படி வருந்தத்தக்க நிகழ்வுகளும் அங்கு ஒன்று இருக்கிறது. அதற்கடுத்து காவி காவு என்பதில் காவு என்று அர்த்தம். காவு கொடுத்தார்கள் என்றால் உயிர் பலி கொடுத்தார்கள் என்று பொருள். அந்த காவு என்பது எப்படி என்றால், காவு கவு என்றால் உணவு, காவு கொடுத்தல் என்றால் உயிர், பலி என்றாலே உணவு, உயிரையே உணவாக கொடுத்தல். இந்த உடம்பை உணவாக கொடுத்தார்களா உயிரை உணவாக கொடுத்தார்களா? ஒரு தெய்வத்திற்கு பலி கொடுத்தார்கள் என்றால் உடலை கொடுத்தார்களா? உடலை அங்கே விட்டுவிட்டெல்லாம் வந்திருக்க வேண்டும். உயிரைத்தான் கொடுக்கிறார்கள். உயிரை ஏன் கொடுக்கிறார்கள் என்றால், எங்கள் பிள்ளை ஒன்று உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது, அந்த உயிருக்கு மாற்றாக இந்த உயிரை கொடுக்கிறேன், ஒரு ஆட்டை கொடுக்கின்றேன், அந்த உயிருக்கு மாற்றாக இந்த உயிரை எடுத்துக்கொண்டு அந்த உயிரை விட்டுவிடும் என்பதாகத்தான் உயிர்காவு கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இந்த நாட்டிலே இருந்தது. காவு என்பது இப்படி உயிர்ப்பலி பொருள் ஒரு வகையில் போயிருந்தாலும், காவிரி என்பது பெரியவர்களுக்கும் சிறந்தவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மன்னர் கொடுத்த சிறந்த பட்டம் என்பதை நாம் அறிகிறோம்.